நந்தினி பாலு. ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஈவினிங் ஸ்டடி செஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக ஈவினிங் ஸ்டடி ருட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொதுவாக வந்து மார்னிங்கை விட ஈவினிங்கில் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருப்பேன். பிகாஸ் அந்த டைமில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஸோ சவுண்டெல்லாம் இருக்காது, ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து படிக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ஸ்டடி ருட்டீனை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி படிக்க தோணலை, டீமோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டடி வித் மீ ருட்டீன் எல்லாம் வந்து பார்ப்பேன். ஸோ அது மூலிமா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நானும் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் புதுசாக எந்த ஷெடியூலும் போட மாட்டேன். ஸோ மார்னிங்கே வந்து போட்டு வச்ச ஷெடியூல் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய என்விரான்மெண்ட் நோட்ஸ் வந்து நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, நான் வந்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை வந்து பண்ணுவேன். அண்ட் தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சில நோட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணுவேன். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு புக்கு ரீசெண்டாக படிச்சுட்ருக்கேன், அதை வந்து சொல்கிறேன். அண்ட் அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நான் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 பேஜ் ஆகுது படிப்பேன். அப்போ தான் அந்த புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அதை படிச்சுட்டு அண்ட் அதோட என்னோடய இந்த செஷன் வந்து முடிஞ்சிடும். அண்டு கேக்க வந்து ரொம்ப கம்மியான விஷயம் இருக்க மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நேரம் ஆகும். இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் என்விரான்மெண்ட் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் மாதிரி இருக்காது, ஈஸியாக புரியும் இல்லையா. ஸோ அதனால் அண்ட் ஈவினிங்கில் இது தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எடுத்தோடனே நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக போக மாட்டேன். பிகாஸ் அந்த ஃபுல் டே முடிச்சுட்டு அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து கம்ஃபர்டபுளோ, ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து நான் நோட்ஸ் தான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ அது போல் இன்றைக்கி வந்து நான் என்விரான்மெண்ட் நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து டாபிக் வைஸ் தான் படிப்பேன். ஸோ அதனால் வந்து நான் என்னோடய டிஜிட்டல் நோட்ஸையும் ரெஃபர் பண்ணுவேன், ஸ்டாண்டர்ட் நோட்ஸையும் வந்து ரெஃபர் பண்ணுவேன், அண்ட் லெக்சர் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் வந்து நான் படிப்பேன். இது போல் ஈவினிங் டைமில் வந்து படிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து தூக்கம் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் பர்சனலாக எப்படி நோட் மேக் பண்ணுவேன் அப்படின்றதையும் வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நான் என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது நியூஸ் பேப்பரும் படிப்பேன், மந்த்லி மேகசின்ஸும் படிப்பேன். பட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து நம்ம விட்டு போயிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் மேகசின்லேருந்து கவர் பண்ணிப்பேன். ஸோ அந்த மந்த் எண்டில் வந்து நான் அந்த மேகசினை ரெஃபர் பண்ணி எதெல்லாம் என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் வந்து மிஸ் ஆகுதோ, ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய நோட்ஸில் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுப்பேன். அதே போல் நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இ நியூஸ் பேப்பர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா, நான் வந்து நிறைய டிஜிட்டல் நோட்ஸ் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ இதுவே இ நியூஸ் பேப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்காக வந்து நான் இ நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதே போல் மேகசின்ஸும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிஎஃபாகவே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேகசின்ஸையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் நோட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நோட் தான். இதுவே வந்து நான் என்னோடய நோட் மேக்கிங் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் நோஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுவேன், அதே போல் எவர் நோட்லேயும் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ இது வந்து அந்த டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது கண்டிப்பாக வந்து கையில் வந்து சிலபஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த அது வந்து எதில் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படிலாம்னா வந்து நோட் மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்கும், ஒருவேளை சிலபஸ் உங்களுக்கு தெரியலனா. பொதுவாக மேகசின்ஸில் வந்து படிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் ஒரு நோட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் அதை கூகுள்லேயோ எதுலேயோ சர்ச் பண்ணி படித்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு மறுபடியும் அந்த மொத்த பிடிஎஃபையும் வந்து ரெஃபர் பண்ண வேணாம்.
அண்ட் ஃபைனலி நோட்ஸ் அப்டேஷன். ஸோ இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஃபேவரட் பார்ட், பிகாஸ் என்னோடய நோட்ஸை வந்து நானே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அப்டேட் பண்ணும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அண்ட் தென் என்னோடய நோட்ஸை வந்து நான் புக்லெட்டாக ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன், பட் என்னென்னா அந்த ப்ரிண்ட் அவுட் வந்து ரொம்ப ஷஃபுல் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் அதை எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒரு வேலை. நான் வந்து நோட்ஸ் எடுக்க தான் வந்து டிஜிட்டல் நோட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேனே தவிர, பட் எனக்கு படிக்கிறது அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப நேரம் மொபைல் பார்த்தோ லேப்டாப் பார்த்தோ படிக்க பிடிக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நான் புக்கை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருவேன். அண்டு யாராவது வந்து ஒரு நல்ல படிக்கிற பசங்க வந்து எதுக்காவது அஃபோர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரிண்டருக்கு வந்து அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஓனாக நீங்களே நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். அண்ட் தென் என் டேவோட கடைசி இது தான். அண்ட் நான் வந்து ஒரு ஹேபிட்டாக ஆக்கிக்கிட்டேன் புக் படிக்கிறத. ஸோ நான் வந்து ரெண்டு புக் வந்து படிப்பேன், பட் நைட்டில் ஒரு புக்கு மார்னிங்கில் ஒரு புக் வந்து படிப்பேன். ஸோ இப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து காந்திஜியோட லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த புக்கை தான் வந்து படிச்சுட்ருக்கேன். அண்ட் நான் மார்னிங்கில் படிக்கிற புக்கோட நேம் வந்து லையிங். இந்த புக் வந்து ஐஎஸ் அனுதீப் துருஷெட்டி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவரோட ஃபேவரட் புக் லிஸ்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதையே வந்து நான் என்னோடய ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது தான் பார்த்திங்கன்னா என்னோடய யூஸ்வலான ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.